தங்கள் மனதில் நிலைபெற்று போன நினைவலை திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நெடிந்த உயரம் இல்லை எனினும் தனது குணச்சித்திர நடிப்பால் உயர்ந்தவரும் வட்ட வடிவ பால்மன மாறாத வசீகரமான சிரிப்பழகை கொண்ட அழகிய முகப்பொலிவையும் அன்பு கோபம் என நவரசங்களையும் தனது கண்களினாலும் முக பாவனைகளினாலும் நன்கு வெளிப்படுத்தி நடிப்பின் சிகரத்தை நன்கு தொட்டவரும் தழுதழுக்கும் பிரத்யேக குரல் வளத்தால் தெள்ள தெளிவான தமிழ் உச்சரிப்புடன் ஏற்ற இறக்கங்களுடன் வசன மொழிகள் மட்டுமின்றி உடல் மொழிகளாலும் பிரதிபலித்து நடிப்பின் தனி முத்திரையை பதித்தவரும் தந்தை மருத்துவர் நீதிபதி கோயில் குருக்கள் உயர் அதிகாரி என எண்ணற்ற மரியாதைக்குரிய கதாபாத்திரங்களை ஏற்று எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜய் அஜித் என 5 தலைமுறை முன்னணி கலைஞர்களுடன் பல்வேறு வேடங்களை ஏற்று நடிப்பால் பிரமிக்க வைத்தவரும் இந்திய திருநாட்டின் விடுதலையை வானொலி மூலமாக முதன் முதலில் தமிழில் அறிவித்த செய்தி வாசிப்பாளரும் நாடக கலைஞராக இறுதி வரை பயணித்தவரும் திரைக்கலைஞராக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும் பழகுவதில் இனிமையாளரும் சிறந்த பண்பாளரும் உதவி செய்வதில் உயர்வானவரும் என்ற சிறப்பு காரணிகளால் போற்றப்பட்டவரும் காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனாலும் நினைவலைகளின் மறக்க முடியாத நாயகராக இன்றளவும் திரை ஆர்வலர்களின் மனதில் நிலை பெற்று போன கலை உலக குணச்சித்தர பூரணத்துவம் பெற்ற இமயம் ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களை பற்றித்தான். 1921 ஜூலை 4 நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த முன்னீர்பள்ளம் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த பூர்ண கிருபேஸ்வர ஐயர் மற்றும் உமா பார்வதி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் பூர்ணம் விஸ்வநாதன் ஆவார். இவருடன் பூர்ணம் ராமச்சந்திரன் பூர்ணம் சோமசுந்தரம் பூர்ணம் பாலகிருஷ்ணன் என்ற 3 சகோதரர்களும் லக்ஷ்மி பூர்ணம் உள்ளிட்ட 2 சகோதரிகளும் உடன் பிறந்தவர்களாவர். இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்புடன் வளர்ந்து வந்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் தந்தை மட்டுமல்ல மேற்கண்ட ஊரை பூர்வீகமாக கொண்ட அனைவரும் தங்களது பிள்ளைகளுக்கு அவ்வூரில் கோயில் கொண்டு பரிபூரண அருளை வழங்கும் பூர்ண கிருபேஸ்வரர் என்ற சிவபெருமான் பெயரையே இயற்பெயராக சூட்டி மகிழ்வர். அவ்வகையிலேயே தனது பெயரை பூர்ண கிருபேஸ்வரர் என்று முழுமையாக கொண்ட தந்தையானவர் அதை பிரதிபலிக்கும் வண்ணம் தனது பிள்ளைகளுக்கும் பூர்ணம் என்ற அருட்பெயரை சூட்டி வளர்த்து மகிழ்ந்தார். பூர்ணம் விஸ்வநாதனின் மூத்த சகோதரர் பூர்ணம் ராமச்சந்திரன் அவர்கள் தனது தாயார் உமா பார்வதி அவர்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக தனது பெயரை உமாச்சந்திரன் என மாற்றிக்கொண்டு எழுத்தாளராக நாடக ஆசிரியராக கதை வசனகர்த்தாவாக மட்டுமல்ல ஆல் இண்டியா ரேடியோவில் பல பெரும் பொறுப்புகளை வகித்தவரும் கூட. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா கரும வீரர் காமராஜர் மறைந்த போது இறுதி அஞ்சலி வர்ணனையை வானொலி மூலமாக நேரடியாக பதிவு செய்தவரும் ஆவார். இது மட்டுமின்றி இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய ரஜினிகாந்தின் முள்ளும் மலரும் திரைப்படத்தின் கதை உமாச்சந்திரனின் நாவலாகும். அது மட்டுமின்றி முன்னாள் இந்திய காவல்துறை அதிகாரியும் சென்னை மாநகர காவல்துறை கமிஷனராக மற்றும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த R.Natraj அவர்கள் உமாச்சந்திரனின் மகனும் ஆவார். இதை போலவே பூர்ணம் விஸ்வநாதனின் மற்றொரு சகோதரர் பூர்ணம் சோமசுந்தரம் அவர்கள் தென்கிழக்கு ஆசிய நேயர்களுக்கான வானொலியில் பன்முக பணிகளை மேற்கொண்டவரும் கூட. அதுபோலவே தங்கை லக்ஷ்மி பூர்ணமும் டெல்லி வானொலி நிலையத்தில் பணியாற்றியவரும் ஆவார். இவ்வாறு ஆன்மீக மற்றும் கலை பின்புலம் கூடிய குடும்பத்தில் பிறந்தவரான ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தனது பள்ளி படிப்பை தென்காசியில் இனிதே தொடங்கினார். இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவரானவர் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தன்னை இணைத்து கொண்டு ஸ்ரீ ராமானுஜர் உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்று சிறப்பித்தவரும் ஆவார். இதன் பின்பு
புதுக்கோட்டையில் உள்ள சித்தப்பா வீட்டில் தங்கி தனது இன்டர்மீடியட் உள்ளிட்ட மேற்படிப்புகளை சிறப்புடன் தொடங்கியவர். 1945 டெல்லியில் உள்ள ஆல் இண்டியா ரேடியோ நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர் பணியில் தன்னை இணைத்து கொண்டார். மகாத்மா காந்தியடிகள் தங்கியிருந்த ஆசிரமத்தை தாண்டி வானொலி நிலைய பணிக்கு சென்று வந்தவர் காந்தியடிகளின் உரைகளை தொகுத்து வழங்கும் பணியினை மேற்கொண்டு வந்தார். அது மட்டுமின்றி காந்திய கொள்கைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் 10 மேற்பட்ட இந்திய விடுதலைக்கான பிரார்த்தனை கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்தும் வந்தார். இப்பேற்பட்ட உயர் கொள்கைகளால் மிளர்ந்து வந்தவரின் வாழ்வின் திருப்பு முனையாக 1947 ஆகஸ்ட் 15 அதிகாலை 5:30 தமிழ் செய்தி அறிக்கையின் வாசிப்பாளராக ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது பூர்ணம் விஸ்வநாதன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நமது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்தது என்ற ஆனந்த சுதந்திர காற்றை முதன் முதலில் வானொலி மூலம் அனைவரையும் சுவாசிக்க வைத்த பெருமைக்குரியவர் என்றால் அது மிகையாகாது. இவ்வாறு வானொலி மூலமாக தனது குரல் வளத்தால் ரசிகர்களை கவர்ந்து வந்தவர் டெல்லியில் இயங்கி வந்த சவுத் இந்தியன் ட்ரூப்ஸில் தன்னை இணைத்து கொண்டு டெல்லி, லக்னோ மற்றும் மும்பையில் எண்ணற்ற மேடை நாடகங்களை தமிழ் மற்றும் ஹிந்தி மொழியில் அரங்கேற்றியவரும் ஆவார். கூடுதல் சிறப்பு செய்தியாக இசை விமர்சகர் சுப்புடவுடன் இணைந்து நாடகங்களில் இணைந்தும் நடித்துள்ளார் ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். சுமார் 20 டெல்லியில் பயணித்தவர் பணி மாறுதல் காரணமாக 1965 சென்னை வானொலி நிலையத்தில் இணைந்தார். அவ்வாறு சென்னை வந்தவர் தனது நாடக ஆவலின் காரணமாக ட்ரிப்ளிகேனில் இயங்கி வந்த கலா நிலையத்தில் இணைந்து கதையாசிரியர் மரீனா அவர்களின் ஊர் வம்பு, மாப்பிள்ளை முறுக்கு, தனி குடித்தனம், கால்கட்டு உள்ளிட்ட நாடகங்களில் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தி நாடக உலக ரசிகர்களையும் கவர்ந்தே வந்தார். இதன் பின்பு ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற நாடக குழுவில் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் எழுதிய அண்டர் செக்ரட்டரி என்ற நாடகம் மூலம்தான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நாடகத்துறையில் முதன் முதலாக கால் பதித்தார். இவை மட்டுமின்றி மனைவி எனும் மாய தத்துவம், குறைவிலே நிறைவு உள்ளிட்ட சிறுகதைகளையும் எழுதி அவை பத்திரிகைகளில் பிரசுரமாகி பரிசுகளை வென்ற பெருமைக்குரியவர் பூர்ணம் விஸ்வநாதன் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு நாடக உலகில் சிறப்புடன் பயணித்த பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் தனித்திறமையை கண்டு வியந்த பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன்னுடைய ஒரு கொலை ஒரு பிரயாணம் என்ற நாவலை மேடையேற்றும்படி வேண்டுகோள் விடுக்க, மாறுபட்ட கதையம்சம் கொண்ட நாடகத்தை ரசிகர்கள் நன்கு வரவேற்க, இவ்வேளையில் பூர்ணம் நியூ தியேட்டர்ஸ் என்ற தன்னுடைய நாடக குழு ஒன்றை ஆரம்பித்த விஸ்வநாதன் அவர்களின் ஆஸ்தான கதையாசிரியர் ஆனார் சுஜாதா அவர்கள். இதன் பேரில் கடவுள் வந்திருந்தார். அன்புள்ள அப்பா, வாசல், சிங்கம் ஐயங்காரின் பேரன், அடிமைகள், ஊஞ்சல், டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு, மாறுதல் வரும், பாரதி இருந்த வீடு உள்ளிட்ட 10 மேடை நாடகங்களை மேடையேற்றி நாடக ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றார் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். இவ்வாறு நாடக உலகின் நட்சத்திரமாக ஜொலித்து வந்த ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் தனித்துவத்தை கண்ட தமிழ் துறை உலகமும் அவரை தன்பால் நன்கு வரவேற்றது. இதன் பேரில் 1968 ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜாவர் சீதாராமன் கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, சௌகார் ஜானகி நடிப்பில் வெளியான உயர்ந்த மனிதன் என்ற திரைப்படத்தில் ராஜு எனும் சிவாஜி கணேசனின் மனைவி விமலா என்ற சௌகார் ஜானகியின் தந்தை ரங்கநாதன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். இதையடுத்து வெளியான மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இதய வீணை என்ற திரைப்படத்தில் விமலா எனும் மஞ்சுளாவின் தந்தை குமாரசாமியாக தோன்றி இரு திரைப்படங்களிலும் விமலாக்களின் தந்தையாக தமிழ் திரை உலக அறிமுகமே பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களுக்கு அப்பா கதாபாத்திர நாயகர் என்ற முத்திரை குத்தப்பட்டதால் இதன் பின்பு தந்தை உள்ளிட்ட உயர் குணச்சித்திர கதாபாத்திர நாயகராகவே திரை உலகில் வலம் வர ஆரம்பித்தார். இதன் அடிப்படையில் எம்ஜிஆருடன் நினைத்ததை முடிப்பவன், சிவாஜி கணேசனுடன் கௌரவம், ராஜபாட் ரங்கதுரை தங்க பதக்கம், ஜெமினி கணேசனுடன் கங்கா கௌரி நான் அவனில்லை, சிவகுமாருடன் மேல்நாட்டு மருமகள் என நடிப்பால் மிளர்ந்து வந்தவர் நாடகத்துறையையும் மறவாது அதிலும் வெற்றி கொடியையை நாட்டினார். இதன் பின்பு கமல்ஹாசனுடன் குரு, வறுமையின் நிறம் சிவப்பு, மூன்றாம் பிறை, காதல் பரிசு, மகாநதி உள்ளிட்ட திரைப்படங்களிலும்
ரஜினிகாந்துடன் நினைத்தாலே இனிக்கும், தில்லு முள்ளு, இராணுவ வீரன், புது கவிதை, கை கொடுக்கும் கை, படிக்காதவன், சிவா உள்ளிட்ட திரைப்படங்களிலும், மோகனுடன் பயணங்கள் முடிவதில்லை, விதி, ஓசை, சிவகுமாருடன் அக்னி சாட்சி, உன்னை நான் சந்தித்தேன், பாண்டியராஜனுடன் ஆண் பாவம், கார்த்திக்குடன் தர்மபத்தினி, வருஷம் 16, கோபுர வாசலிலே உள்ளிட்ட திரைப்படங்களிலும், முரளியுடன் கீதாஞ்சலி, விஜயகாந்துடன் தெற்கத்தி கள்ளன், உழைத்து வாழ வேண்டும், கே பாலச்சந்தரின் கல்யாண அகதிகள், புது புது அர்த்தங்கள், வசந்தின் கீழடி கண்மணி, விசுவின் வேடிக்கை என் வாடிக்கை, மணிரத்னத்தின் அஞ்சலி, பிரபுவுடன் ராஜா கைய வச்சா, சத்தியராஜுடன் புது மனிதன், வேலை கிடைச்சிடுச்சு, ரகுமானுடன் நீ பாதி நான் பாதி, ஜெயராமுடன் மனசு ரெண்டும் புதுசு, அஜித்துடன் ஆசை உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் 2002 நடித்த விஜயின் தமிழன் என்ற திரைப்படத்தில் நடித்ததே அவருடைய இறுதி தமிழ் படம் என அறியப்படுகிறது. 1981 கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் வெளியான ஏக் துஜே கேலியே என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரையுலகிலும், 1988 பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளியான சித்திரம் என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகிலும் அறிமுகமாகி, தனது இயல்புமிக்க யதார்த்த நடிப்பால் அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தார் ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள். இது மட்டுமின்றி சின்ன சின்ன ஆசை, அக்ஷயா போன்ற சின்ன திரை தொடர்களில் நடித்தவர். தொலைக்காட்சிக்காக முரண்பாடுகள் மற்றும் கும்பலை கொண்டாட்டம் உள்ளிட்ட நாடகங்களையும் இயக்கி நடித்துள்ளார். எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அந்நிகழ்ச்சியின் இறுதி வரை பங்கேற்றுவிட்டு நிறைவுகளை மட்டுமே வெளிப்படுத்தும் சிறந்த பண்பாளர் ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் என்பதை இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். பழகுவதில் இனிமை, அனைவரையும் மதிப்பது மட்டுமின்றி நிறைகளை மட்டும் காணும் குணம், உதவுவதில் குடையாளர் என வாழ்ந்து வந்த ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் கலை மாமணி, சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளால் கௌரவப்படுத்தப்பட்டவர் ஆவார். சென்னை வானொலி நிலையத்தில் பணிபுரிந்தவர், அதன் தொடர்புடைய பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ என்ற நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவரும் ஆவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தான் வானொலியில் செய்தி வாசிப்பாளராக பணிபுரிந்து வந்தபோது தனது ஈர்ப்பிசை குரலால் கவரப்பட்ட ரசிகை சுசீலா அவர்களை தனது மனைவியாக ஏற்று மனம் புரிந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளும் எதிர்பாராமல் நடந்தேறிய சிறப்புகளும் உண்டு. மேற்கண்ட பூர்ணம் விஸ்வநாதன் சுசீலா தம்பதியருக்கு உமா, பத்மஜா என்ற இரு மகள்களும், சித்தார்த்தன் என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் அனைவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தற்போது தங்களது குடும்பத்தினருடன் நலமாக வசித்து வருகின்றனர். இவ்வாறு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பம், கலை உலக வாழ்வு, பணியில் சிறப்பு என வாழ்வின் அனைத்து பூரணங்களையும் பூரணத்துவமாக பெற்ற ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் 2008 அக்டோபர் 1 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் மறைவிற்கு பின்னர் அவரது நினைவை போற்றும் வகையில் அவருடைய 100 விழாவை அவரது குடும்பத்தினருடன் இணைந்து பூர்ணம் நியூ தேட்டஸ் உறுப்பினர்கள், குருகுலம் உறுப்பினர்கள், கார்த்திக் ஃபைனான்ஸ் உறுப்பினர்கள் என அனைவரும் இணைந்து சென்னை பாரதி வித்யா பவனில் சிறப்பித்து கொண்டாடினர். தனது தேர்ந்த நடிப்பு திறத்தால் ரசிகர்களின் மனதில் நிலைபெற்று போன ஐயா பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களின் நினைவலைகள் பயணமும் புகழும் இப்புவி உலகில் கலை உலக பயணம் உள்ளவரை 2.5 கலந்தே பயணிக்கும் என்றால் அது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற குணச்சித்திர நடிப்பால் திரை உலகை கவர்ந்த, கலைக்காக உயிர் துறந்த கலைஞர்களின் மகா குருவும், தாய் திருநாட்டின் போருக்காக செல்வத்தை வாரி வழங்கிய வள்ளலுமான மறைந்த S.V.சகஸ்ரநாமத்தின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், நடிப்புலகின் பிதாமகரும், பன்முக தந்தை கதாபாத்திர நாயகரும், நடிப்புக்காக தீயணைப்பு துறை பணியையை துறந்து கலை உலகில் கொடிக்கட்டி பறந்தவருமான மறைந்த S.V.RangaRao அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், பாரதியாரை பிரதிபலித்த தன்மான எழுச்சியாளரும், விவசாய பசுமை புரட்சியாளரும், சிறந்த ஆன்மீகவாதியுமான மறைந்த S.V.Subbaiah அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும்
மேற்கண்ட மறக்க முடியாத தந்தை கதாபாத்திர நாயகர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் தாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.